தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க ஜித்தாவில் உள்ள 56 பாரம்பரிய கட்டிடங்களின் புனரமைப்பு நிறைவடைந்தது. நிலைத்தன்மை இலக்குகளை முன்னேற்ற பசுமை நிதியமைப்பு கட்டமைப்பு அறிமுகம். வெளிநாட்டு விமானங்களை வரவேற்க தயாராக உள்ள செங்கடல் சர்வதேச விமான நிலையம். 783 மில்லியன் மக்கள் பட்டினியால் வாடும் நிலையில் 1/5 உணவு வீணாகிறது. விரிவான செய்திகள். சவுதி கலாச்சார அமைச்சகம் வரலாற்று சிறப்புமிக்க ஜித்தா மாவட்டத்தில் உள்ள 56 ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை மறுசீரமைப்பதற்கான திட்டம் நிறைவடைவதாக அறிவித்துள்ளது. இது பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் அவர்களின் தாராள நன்கொடையுடன் 50 மில்லியன் சவுதி ரியாலின் உத்தரவுகளை செயல்படுத்துவதாகும். புராதன நடைபாதைகள் மற்றும் சதுரங்கள், முக்கிய வரலாற்று அர்த்தங்களை கொண்ட 600க்கும் மேற்பட்ட பாரம்பரிய கட்டிடங்கள், 36 வரலாற்று மசூதிகள் மற்றும் 5 முக்கிய வரலாற்று சந்தைகள் ஆகியவற்றை கொண்ட வரலாற்று சிறப்புமிக்க ஜித்தா மாவட்டம் பாரம்பரிய அடையாளங்களை முன்னிலைப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. சவுதி அரேபிய 5 சிறப்பு நிறுவனங்களால் வரலாற்று சிறப்புமிக்க ஜித்தா கட்டிடங்களை வலுப்படுத்தி மீட்கும் திட்டத்தை செயல்படுத்த பட்டத்து இளவரசர் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிறுவனங்கள் வரலாற்று கட்டிடங்களில் அனுபவம் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர்களின் மேற்பார்வையின் கீழ் பணிகள் மற்றும் ஆய்வுகளை மேற்கொண்டன. ஜித்தா குடும்பங்களுக்கு சொந்தமான சில கட்டிடங்கள் 500 ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்பொருள் அடையாளங்களை கொண்டிருப்பதால் வரலாற்று சிறப்புமிக்க ஜித்தா மாவட்டத்தின் தனித்துவமான வடிவமைப்பு, நகர்ப்புற அமைப்பு மற்றும் அதன் தனித்துவமான கட்டிடக்கலை கூறுகளுக்கு ஏற்ப இந்த திட்ட செயலாக்கம் மேற்கொள்ளப்பட்டது. நிதியமைச்சகம் நிதித்துறை மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் ஒரு முக்கிய முன்முயற்சியான சவுதியின் பசுமை நிதியமைப்பு கட்டமைப்பை வெளியிடுவதாக அறிவித்துள்ளது. இது நாட்டை அதன் நிலைத்தன்மை மற்றும் நிகர பூஜ்ய உமிழ்வு நோக்கங்களை நோக்கி நகர்த்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த மூலோபாய நகர்வு சுற்றுச்சூழலுக்கான கார்பன் பொருளாதார அணுகுமுறையுடன் இணைந்து சுற்றுச்சூழல் பொறுப்பாளர் மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான சவுதி அரேபியாவின் உறுதிப்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது. இந்த கட்டமைப்பானது முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தை பங்கேற்பாளர்களுக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக செயல்பட்டு விரிவான கொள்கைகள், பசுமை மேம்பாட்டில் முதலீடு மற்றும் நிலையான உள்கட்டமைப்பை நிர்மாணித்தல் ஆகியவற்றின் மூலம் நிலையான எதிர்காலத்தை உருவாக்க குறிப்பிடத்தக்க முயற்சியை உறுதி செய்கிறது. சவுதி அரேபியாவின் தலைமையை குறிக்கும் வகையில் பசுமை நிதியமைப்பு கட்டமைப்பானது காலநிலை மற்றும் சுற்றுச்சூழல் முயற்சிகளில் மேலும் பொது மற்றும் தனியார் முதலீட்டை தூண்டுவதற்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியானது 2060ஆம் ஆண்டுக்குள் நிகர பூஜ்ய உமிழ்வை அடைவதற்கான நோக்கத்தை அக்டோபர் 2021 சவுதி அறிவித்ததைத் தொடர்ந்து வட்ட கார்பன் பொருளாதார மாதிரியை தழுவுகிறது. 2030ஆம் ஆண்டுக்குள் பசுமை இல்ல வாயு வெளியேற்றத்தை ஆண்டுதோறும் 278 மில்லியன் டன்கள் குறைக்கும் பாரிஸ் ஒப்பந்தத்தின் கீழ் சவுதி அரேபியாவின் அர்ப்பணிப்புடன் ஒத்துப்போவதோடு சர்வதேச மூலதன சந்தை சங்கம் அமைத்த பசுமை பத்திர கொள்கைகளுக்கு இணங்குகிறது. செங்கடல் சர்வதேச விமான நிலையம் தனது முதல் சர்வதேச விமானத்தை பெற தயாராகி வருகிறது. ஃபிளை துபாயால் இயக்கப்படும் இந்த தொடக்க விமானம் ஏப்ரல் 18 துபாய் சர்வதேச விமான நிலையத்தை செங்கடல் சர்வதேச விமான நிலையத்துடன் இணைக்க உள்ளது. செங்கடல் குளோபல் குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜான் பக்கானோ இந்த மைல்கல்லின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி RSI ஆண்டுக்கு 1 மில்லியன் விருந்தினர்களுக்கு முழு திறனுடன் சேவை செய்வதோடு 3 மணி நேரத்திற்குள் 250 மில்லியன் மக்கள் பறக்கும் நேரத்தில் அமைந்துள்ளது. சிக்ஸ் சென்ஸ் சதன் டூன்ஸ், தி ரெட் சி மற்றும் செயின்ட் ரிஜிஸ் ரெட் சி ரிசார்ட் ஆகிய 2 சொகுசு ரிசார்ட்டுகளை ஏற்கனவே வழங்கும் செங்கடல் இலக்குக்கான அணுகலை எளிதாக்குவதற்கு RSI முக்கியமானது. செங்கடல் சர்வதேச விமான நிலையத்தின் தலைமை வர்த்தக அதிகாரி மைக்கேல் வைட் கடந்த ஆண்டு உள்நாட்டு செயல்பாடுகள் தொடங்கப்பட்டதை தொடர்ந்து RSIக்கான ஒரு அற்புதமான வளர்ச்சி கட்டமாக சர்வதேச பயணிகளின் வருகையை எடுத்துரைத்தார். கட்டுமானத்தில் உள்ளூர் பொருள் பயன்பாடு, 100% புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் பயன்பாடு மற்றும் ஒளி மாசுபாட்டை குறைப்பதற்கான வடிவமைப்பு உத்திகள், லீட் தங்க சான்றிதழ் தரநிலைகள் மற்றும் டார்க் ஸ்கை வழிகாட்டுதல்கள் போன்ற அம்சங்கள் அடங்கும். ஃபிளை துபாயின் மூத்த துணைத் தலைவர் சுதிர் ஸ்ரீதரன் சவுதி அரேபியாவின் ஆடம்பரமான செங்கடல் ரிசார்ட்டுகளுக்கு நேரடி அணுகலை வழங்கும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து RSIக்கு விமானங்களை இயக்கும் முதல் கேரியர் என்ற பெருமையை வெளிப்படுத்தினார். 2030ஆம் ஆண்டளவில் செங்கடலில் 8000க்கும் மேற்பட்ட ஹோட்டல் அறைகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் கொண்ட 50 ஓய்வு விடுதிகள், தீவுகள் மற்றும் உள்நாட்டு தளங்களில் ஆடம்பர மெரினாக்கள், கோல்ஃப் மைதானங்கள், பொழுதுபோக்கு மற்றும் ஓய்வு வசதிகள் ஆகியவற்றை கொண்டிருக்கும். மனிதர்களில் 1/3 உணவு பாதுகாப்பின்மையை எதிர்கொண்டாலும் ஒரு நாளைக்கு 1 பில்லியன் உணவுகள் 1/5 வீணாகிறது என்று ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் புதிய அறிக்கை கூறுகிறது.
2022 1.05 பில்லியன் டன் உணவுப் பொருட்கள் வீணடிக்கப்பட்டதாக ஐநா சுற்றுச்சூழல் திட்டத்தின் உணவு கழிவு குறியீடு காட்டுகிறது. ஐநா உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு மதிப்பீட்டின்படி விநியோகச் சங்கிலியில் 13% நுகர்வோருக்கு கிடைக்கும் உணவில் 19% இழக்கப்படுகிறது. 631 மில்லியன் டன்கள் வீணடிக்கப்படும் மொத்த உணவில் பெரும்பாலான உணவுக் கழிவுகள் வீடுகளிலிருந்து வருகிறது. சராசரியாக ஒவ்வொரு நபரும் ஆண்டுக்கு 79 கிலோகிராம் உணவை வீணடிக்கிறார்கள். இது உலகின் பசியால் வாடும் மக்களுக்கு ஒரு நாளைக்கு 1.3 கிலோகிராம் உணவுக்கு சமம். உயர் வருமானம், உயர் நடுத்தர வருமானம் மற்றும் கீழ் நடுத்தர வருமானம் உள்ள நாடுகள் ஒவ்வொரு ஆண்டும் தனிநபர் உணவு கழிவுகளின் சராசரி அளவு 7 கிலோகிராம் மட்டுமே வேறுபடுகின்றன. உணவு இழப்பு மற்றும் கழிவுகள் உலகளாவிய கிரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தில் 10% வரை உருவாக்குகின்றன. இது விமானத்துறையுடன் ஒப்பிடுகையில் கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிகம். UNEP உணவு கழிவு குறியீட்டு அறிக்கை, பிராப் UK காலநிலை நடவடிக்கை NGOவுடன் இணைந்து எழுதப்பட்டது. 2030 உணவு கழிவுகளை பாதியாக குறைப்பதற்கான சிறந்த நடைமுறைகளை ஊக்குவிக்க நாடுகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்குகிறது. இன்றைய வர்த்தக செய்தி. சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 22.23, ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் 80.12, அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் 83.36, அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் 300.44, ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் 1.08 என்ற மதிப்பில் உள்ளது. இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம். சவுதி அரேபியாவில் 22 கேரட் 1 கிராம் 257 ரியால்கள், ஒரு பவுன் 2056 ரியால்கள். இந்தியாவில் 22 கேரட் தங்கம் 1 கிராம் ரூபாய் 6,275 என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் 50,200 விற்கப்படுகிறது. நேயர்களே, புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் மீடியாவுடன் இணைந்திருங்கள். இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்தளித்தவர் நான் முகமது இஸ்மாயில். அன்பு தமிழ் உறவுகளே, எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள். மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்.